வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு கமாண்டர் பிளே தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 7 days அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறதுனால நம்ம ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துடலாம். ஸோ இந்த 7 days அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஒரு லோன் எடுத்திருப்பீங்க, அதில் பணம் கட்டியிருப்பீங்க, இல்லை வந்துட்டு லோன் எடுத்தே இருக்க மாட்டீங்க, பணம் வந்துட்டு உங்களை கேட்டு வந்து மிரட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 6 நாள்லேயே உங்களை வந்துட்டு மிரட்டுறாங்கன்னா நீங்கள் பயப்படணும், பயந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிடுங்க, வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே அந்த லாக் பண்ணி வச்சுருங்க. அவங்க ஏதாவது தவறாக வந்துட்டு புகைப்படம் அனுப்புனாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் மட்டும் அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க சைபர் செக்யூரிட்டியில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான். ரெஃபரன்ஸ் நம்பருக்கு, காண்டாக்ட் நம்பருக்கு இந்த மாதிரி ஏதாவது கால் மெசேஜ் ஏதாவது போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள், இது போல் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சு அதை கிளிக் பண்ணேன், அதிலிருந்து என்னோட மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்னை பற்றி தவறாக இந்த மெசேஜ் வந்தாலும் நம்பாதீங்க, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்க, நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுங்கள் போதும். வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ இதிலிருந்து ஈஸியாக உங்களால் வந்துட்டு வெளியில் வர முடியும். ஷாம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வாங்கினா வந்துட்டு நியூ ஏசி தான் ப்ரோ கேட்டேன் நான். ஸோ நியூ ஏசியோட வந்துட்டு கரண்ட் பில்லும் ஓல்டு ஏசியோட கரண்ட் பில்லும் வந்துட்டு கம்பேர் பண்ணி போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், ஆனால் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த்து தான் போட முடியும். எதனாலனா நமக்கு அதில் வந்துட்டு ஆஃப் மந்த் இருந்தது பார்த்திங்கன்னா, ஏன்னா 1 மாதம் வந்துட்டு பழசு ஓடிட்டுருந்து, 1 மாதம் புதுசு ஓடிட்டு இருந்துச்சு, அதை நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. இந்த மாதம் தான் வந்துட்டு 100% வந்துட்டு புதுசு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் மந்தில் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கரண்ட் பில்லு வந்த உடனே. பெங்களூர் ஷேர் மார்க்கெட் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா குயிக் மணி அப்படின்ற அப்ளிகேஷனில் வந்துட்டு தெரியாமல் லோன் எடுத்துட்டேன், அதையும் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு, ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட்டும் பண்ணிட்டேன் நான். ஸோ எனக்கு அவங்க வந்துட்டு வேற ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கெலாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், நீங்கள் அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பயந்து பணம்லாம் எதுவும் கட்டாதீங்க, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். பானு விவேக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ லோன் நவ் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், அது பேரை கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 6 days அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ அதன்படி நீங்கள் வந்துட்டு அதை என்ன அப்ளிகேஷன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அது கம்பல்சரி வந்துட்டு 7 days இந்த அப்ளிகேஷன் தான், இல்லீகல் அப்ளிகேஷன் தான். அமிர்தா ரஞ்சித் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொன்னது எல்லா ஆப்லேயுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு ப்ரோ, ஆனால் பர்மிஷன்லாம் கொடுத்துருக்கிறேன் நான், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஞ்சய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ மொபிக்விக்கில் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க ப்ரோ, 670 ரூபா வாங்கினதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வந்து போட்டிருக்காங்க பெனால்ட்டின்னு சொல்லிட்டு, லீகல் நோட்டீஸ் வேறு அனுப்பியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், 670 ரூபாய்க்கு வந்துட்டு 10,000 ரூபா இதெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டியே கிடையாது பிரதர். அது அவங்க அந்த மாதிரி வந்துட்டு கணக்குப்படி வந்து போட்டு வச்சுருப்பாங்க, லீகலாக போனாங்கன்னா வந்துட்டு நீங்கள் எடுத்த காசை மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, சிவில் ரிப்போர்ட்டிங் ஆச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து அலைஞ்சிட்ருக்கணும். லீகல் அந்த மாதிரிலாம் லீகல் நோட்டீஸ் எது அனுப்பினாலும் அதனால் பிரச்சனைகள் எதுவும் வராது பிரதர். சிவில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜ், பெனால்ட்டி இதெல்லாம் மறுபடியும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அதுதான் உங்களோட சிவில் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டில்மெண்ட் கேட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. நிவாஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ கிரெடிட் பில்ல பார்த்தீங்கன்னா 33,000 லோன் எடுத்திருந்தேன், 5 மாதம் ரினியூ டேட் வந்து போட்டிருந்தேன் நான், ஃபஸ்ட்டு மந்த்து தான் வந்துட்டு இன்னும் நான் பேமெண்ட் பண்ணலை, 15 நாள் லேட் ஆகிடுச்சு, 30ஆம் தேதி வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு அவங்க கலெக்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் விசிட் பண்ணுறதுக்கான சார்ஜஸையும் சேர்த்து வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஸோ நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க, லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்போம், வீட்டுக்கு வரவங்கள்ட்ட 35,000 ப்ளஸ் வந்துட்டு 2,500 சேர்த்து நீங்கள் வந்து சார்ஜஸோட பேமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் எனக்கு வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி நான் ஏதோ பயன்படுத்துகிறேன்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு லீகல் இது வந்து அனுப்பியிருந்தாங்க கிரெடிட் பி சைட்லேருந்து. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது ஆடியோ ப்ரூஃப் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் பிரதர், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க.
கிரெடிட் பே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், சிபில் இம்பாக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வாஸ்தவம் தான். ஸோ கட்டாமல் இருக்கிறது வந்துட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் மந்த்தே கட்டாமல் இருக்கிறது வந்துட்டு தவறு தான். பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் ஆட் பண்ணுவாங்களே தவிர, நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டலினா மொத்த அமௌண்ட்டே கட்டணும் அப்படின்ற மாதிரி எந்த வித ஆப்ஷனும் வந்துட்டு கிடையவே கிடையாது. ஸோ எந்த வித ரூல்ஸும் வந்துட்டு கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த 30 பேமெண்ட் பண்ண முடியுமோ, ஆச்சு இன்னும் ஒரு 2 தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லூஸுங்க வந்துட்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்காக கேனத்தனமாக வளரிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ப தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு நார்மலாக இது வந்து யார் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்துட்டு 30 பேமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. ஸோ அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான். இதில் நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் பிரதர், முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். பட் கலெக்ஷனில் இது நல்ல வேலை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு கமிஷனர், கலெக்டர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் வந்து போடுவாங்க, அதெல்லாம் போடாமல் இதை மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்துட்டு பரவாயில்ல, நீங்கள் பயப்பட தேவையில்ல. 30 மட்டும் அந்த அமௌண்ட்டை வந்து பேமெண்ட் பண்ணி விட்ருங்க, அதுவே வந்துட்டு போதும். பிரேசிலா சின்ன பையன், பிரதர் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேங்க்ஸ் ப்ரோ, டுடே வந்துட்டு நான் என்னோடய ஃபோட்டோஸும் ஆஃப் பண்ணி என்னோடய மகளுக்கு வந்துட்டு அனுப்பிட்டாங்க. ஆவடி சைபர் கிரைமில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் வந்துட்டு மாங்காடு ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் அவங்க கொடுத்த உடனே சிஎஸ்ஆர் காப்பி வந்து கொடுத்தாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து நான் வந்துட்டு அவனுக்கே வந்து ஷேர் பண்ணி விட்டு, அதாவது எனக்கு ஃபோட்டோ அனுப்பினவனுக்கு ஷேர் பண்ணி விட்டு நான் வாட்ஸ்அப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ஸ்டேஷனில் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பியை வந்துட்டு மொபைலில் மூலமா வந்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ வேறு சிம் போட்டு அதே மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா ப்ரோ, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாமா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு சிம்மை போட்டு வாட்ஸ்அப் அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மொபைலை ஒரு ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த மொபைலை யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது. ஆரிய பெருமாள் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் வாங்கிட்டேன் ப்ரோ, 1500-900 கொடுத்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 1670 வந்து பெனால்ட்டியோடு சேர்த்து வந்து பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர் இந்த கேஷ் அகைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன் பிரதர். ஸோ நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடியோ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் சொல்லியிருப்போம் பாருங்கள், நீங்கள் அதை மட்டுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் போதும், இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். மார்க்லின் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ஆன்லைன் சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ, சிஎஸ்ஆர் காப்பி வந்துட்டு எப்போ சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. சிஎஸ்ஆர் காப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 24x48 குள்ள உங்களுக்கு மெயில் மூலமா ரிசீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி வரலினா நீங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள், அந்த சைட்லேயே நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா அதிலே வந்துட்டு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. டாக்ஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இசத் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் 20000 லோன் எடுத்திருந்தேன், 17700 தான் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணாங்க, ஆனால் 22000 வந்துட்டு என்னை வந்து பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, என்ன ப்ரோ இது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு அந்த அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றத முதல் தடவை உங்களுக்கு லோன் கொடுக்கக்குள்ளே வந்துட்டு அந்த 2300 வந்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப அதிகம்தான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த மொத்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு 20000 கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த 2000 எக்ஸ்ட்ரா. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றத இதில் வந்து வாங்கியிருக்காங்க. இது மேக்ஸிமம் எல்லா ஆப்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர். ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க லோனு. செகண்ட் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 7 அப்ளிகேஷனில் வந்துட்டு கிரெடிட் பண்ணாங்க ப்ரோ, பட் வந்துட்டு இதை தெரிஞ்ச உடனே நான் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு வேற ஒரு என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்குது, நான் இப்போ மறுபடியும் ஏதாவது காண்டாக்ட் நம்பர் அதில் சேவ் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு தெரியுமா, ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அந்த ஆப் உங்களோட மொபைலில் இருக்குன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையா இருக்குது பிரதர். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டால் பண்ண மொபைலை வந்துட்டு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் மீனிங்னா ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், நார்மலாக மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மொபைல் புதுசு மாதிரி மாறிடும், அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு எதனா ப்ராப்ளம் வருமா சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதில் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு 100% வந்துட்டு இது வந்துட்டு இல்லீகல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது 100% வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த பர்சன்டேஜை வந்துட்டு குறைக்க முடியாது நம்மளால், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் அந்த அதாவது நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு இது வேறு ஏதாவது நம்பர் ஒன்று வாங்கி அதன் மூலிமா அவங்க ஏதாவது வந்து யாரையாவது திட்டுறது, ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, மேபி அதனால் வரலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறோம். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா
நாளைக்கு பிரச்சனை வரக்குள்ளே நம்ம இந்த ப்ரூஃபை காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துருக்கேன், ஸோ மேபி இவனுங்களாம் ஏதாவது வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சிக்கலாம். அதுக்காக அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு தப்பிச்சிக்கலாம் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக. சல்மா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, டூப் அப்படின்ற டாப் அப்படின்ற லோனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லோன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், லோன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ என்னோட அனுமதியே இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து போட்டுட்டாங்க. அது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல, ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி முதல்ல வந்துட்டு அந்த ஆப் உங்கள் மொபைலில் இருந்துன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிடுங்க, வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிவிட்டு, இவனுங்க ஏதாவது வந்துட்டு மிரட்டல் ஏதாவது பண்ணானுங்கன்னா ஸோ வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் அதுக்கான ப்ரூஃப் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 7 days அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருப்பேன், இது 7 days அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும், இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம், நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃபேமிலி, பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் ப்ரோ இருக்குது, பட் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணேன், அப்பயும் வந்துட்டு என்னால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போதைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு பிரதர். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ கரெக்டாக தான் எனக்கு போயிட்டுருக்கு, பட் இப்போ காலையிலேருந்து எனக்கு ஒரு மணி நேரம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. நான் வீடியோ எடுக்கக்குள்ளே செய்கிற அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் சர்வர் எரரு, சர்வர் நாட் கனெக்ஷனு, ஸோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தான் வந்து எரர் கோடு அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம முதல்ல அந்த வீடியோவில் சொன்னதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பிரதர். ஷாம்லா தேவி, சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் ரிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி இப்போ என்னால் வந்துட்டு கட்ட முடியல, எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஏன்னா இது வந்து ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் அப்படின்றதுனால சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களால் அந்த மாதிரி வந்து கட்ட முடியல அப்படின்னா நான் அந்த வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன் நான், ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர் போதும். ஏன்னா நீங்கள் அது தயவுசெஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதில் நீங்கள் எடுத்து ரொட்டேஷன் கூட பண்ணிக்கலாம், நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப்பாக இருக்கும், கிரெடிட் லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பான். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த லிமிட்டட் டேட் இருக்குது, எனக்கு என்ன வந்துட்டு அது டென்யூ டேட் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அது பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நிவாஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு ரிஜெக்ட் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி லோன் ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களாம் யாருன்னு தெரியலையே, நிறைய லோன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து தான் அதே மாதிரி இந்த லோனையும் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட சிபில் செக் பண்ணி பாருங்கள் பிரதர், சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதில் கிரெடிட் என்கொயரி லிஸ்ட்டில் வந்துட்டு அதிகமாக இருந்ததுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் ஆகும் பிரதர். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பேன் நான், எனக்கு வந்துட்டு பல வருஷங்களாக வந்துட்டு அந்த டிஃபால்ட்டெல்லாம் ஓடிட்டுருக்குது, எனக்கே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. வைப்ஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ லெஸ் தென் வந்துட்டு 700க்கு கீழே இருந்தாலே வந்துட்டு லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க ப்ரோ, டிஃபால்ட்டருக்குலாம் எப்படி வந்துட்டு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நீங்கள் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட சிபில் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக நான் அதில் செக் பண்ணி தான் சொன்னேன் நான். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை அதிகமாகவே இருக்கும், 2 வருஷங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாள் வந்துட்டு என்னோட சிபிலில் டிஃபால்ட்டு, அதாவது லோன் பேமெண்ட் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுட்டு இருந்தது தான். ஸோ எனக்கு வந்துட்டு இருக்குது, அது இல்லாமல் டிவிஎஸ் கிரெடிட்லேருந்து எனக்கு வேறு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தும் எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். மேபி உங்களுக்கு அது ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணம், உங்களுக்கு அதிக என்கொயரினால் மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக வந்து லோன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதிக என்கொயரி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். உங்களோட வந்துட்டு சிபில் கம்மியாக இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல தான் பிரதர், சிபில் வந்துட்டு 750க்கு கீழே இருந்தால், 700க்கு கீழே இருந்தால் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போலாம் வந்துட்டு 600 இருக்கிறவங்களே வந்துட்டு 1 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிபில்லலாம் அவங்க பெருசாக இது பண்ணுறது கிடையாது, அதில் இருக்க என்கொயரிஸு நம்ம ஏதாவது லோன் டிஃபால்ட்டாக இருக்கிறோமா அப்படின்றத பார்ப்பாங்க. இதில் அதிகமாக வந்துட்டு என்கொயரிஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க இதில். தமிழ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ, 2 days முன்னாடி வந்துட்டு ராங்காக டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ வந்துட்டு எல்என்டி ஆப்பில் தான் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு வந்து 2,10,000 லோன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதான் பிரதர், அதான் நான் பார்த்தேன் நான். ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல, அதனால தான். தமிழரசு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணினாலும் பண்ணாட்டியும்
நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, அவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. நீங்கள் வந்துட்டு இதில் முதல்ல நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். இதில் நீங்கள் வேறு எதுவும் பண்ணுற அவசியம் கிடையாது. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னதை மட்டும் பண்ணுங்கள் போதும் பிரதர். கிரிப்டோ தமிழ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 1 இயருக்கு மேலே கிரெடிட் பில்ல வந்துட்டு லோன் எடுத்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறேன் நான். ஸோ இந்த ஆப்லேயும் வந்துட்டு எனக்கு கொடுக்கல, 2 லேக்ஸ் மேலே வந்துட்டு இருக்குது ப்ரோ இந்த கடனில். ஸோ வந்துட்டு எனக்கு வேறு ஏதாவது வந்துட்டு இந்த கடன் எல்லாம் முடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே வந்துட்டு மேக் பண்ணியிருப்போம். நம்ம ஏதாவது நிறையா கடன்கள் இருந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணியிருப்போம் பிரதர். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறது வந்து முடிஞ்சால் அதன் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். ராஜா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேவையில்லாமல் அதாவது தயவு செஞ்சு சொல்கிறேன் நான், யாருமே இந்த மாதிரி ஆப்லலாம் லோன் எடுக்காதீங்க. சொந்தக்காரங்க கிட்ட கூட வந்துட்டு வாங்கிக்கோங்க, ரொம்ப டேஞ்சரான அப்ளிகேஷன், நான் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே வந்துட்டு போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆப்புக்கு மட்டுமா இல்லை ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனுக்கும் மணி கட்டலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது அந்த மாதிரிலாம் கிடையாது பிரதர், இல்லீகல் அப்ளிகேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்துட்டு வராது. அப்படி வந்துன்னா அதுக்கான ப்ரூஃபை வச்சு அப்படியே வந்துன்னா கூட பணம் கட்ட சொல்லி மிரட்டுவானுங்க, சண்டை போடுவானுங்க, இல்லைனா வீட்டுக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லுவானுங்களே தவிர, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி அனுப்புறது, கான்டாக்ட் எல்லாத்துக்கும் வந்து கால் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்புறது, அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் பக்கம் தான் வந்து ஃபேவராக இருக்கும். இதனால் நீங்கள் வந்துட்டு அந்த பணத்தையே வந்து கூட கட்டாமல் இருக்கலாம். அதுக்கான சாலிட் ப்ரூஃப் இருந்ததுன்னா நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா. சாமிநாதன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ஜிபேயில் பார்த்தீங்கன்னா என்னோடய சிபில் ஸ்கோர் 743 காட்டுது, எனக்கு ஒரே ஒரு வந்து கோல்டு லோன் தான் போயிட்டுருக்கு. எனக்கு அந்த ஜிபேயில் காட்டுறதுல இந்த அப்ளிகேஷன் அதாவது ரிங்கை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா 739 தான் வந்துட்டு காமிக்குது, ஏன் குறைஞ்சி காமிக்குது? நான் லோனை க்ளோஸ் பண்ணால் வந்துட்டு எனக்கு 743 அதிகமாக தானே இருக்கணும், இது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அது வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூட அந்த அப்டேட்டிங் பிரச்சனை அப்படின்றது இருக்கும். நீங்கள் வந்துட்டு 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட சிபில் வந்துட்டு ஏறிடும், அதுக்குள்ளே உங்களுக்கு ஏறிடும். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க சொல்கிற வந்துட்டு டெட்லைன் என்னென்னா 60லேருந்து 90 நாள் வந்துட்டு சொல்கிறாங்க, அதுவும் ஒர்க்கிங் டேஸாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முரளி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன்ஸ்டா மணி அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், அந்த ஆப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம் பிரதர். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் அதனுடைய பேரை போட்டு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பேரில் வந்துட்டு அந்த ஆப் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி பண்ணியிருக்கோம் நம்ம. கபிலன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கே வரல, ஆனால் அந்த அமௌண்ட்டை கட்ட சொல்லி வந்துட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஆனால் கிசத்தை தான் டேக் பண்ணியிருக்கீங்க, இதில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 7 டேஸ் அப்ளிகேஷன் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மாற்றி வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே பிரதர், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்போம் இந்த மாதிரி உங்களை வந்துட்டு மிரட்டினாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத, நீங்கள் அதை மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர். அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து பணம் கட்டணும், எடுக்காத பணத்தை நீங்கள் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். மீனவன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ, இந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ரோ? ரிங் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் கெனாட் பி வந்துட்டு ப்ரொசைட் அப்படின்னு வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர். நீங்கள் எதுக்கும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இதில் வந்துட்டு சில அப்டேட்டிங் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து மறுபடியும் யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஒரு மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அப்டேட்டிங் இஷ்யூனால எனக்கே கூட இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படி தான் எனக்கு வந்துச்சு. நாராயணன் சார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மணிவியூவில் லோன் எடுக்கலாமா சார், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை, மணிவியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், அண்டர் ஆர்பிக்கு கீழே தான் வராங்க, அதில் ப்ராப்ளம் அப்படின்றது வராது. நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும், எந்த லோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் இல்லீகல் அப்ளிகேஷனை தவிர நீங்கள் மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனால இங்கே நிறையா பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதில் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். முத்துக்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கேஷில் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணலை ப்ரோ, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, சட்டத்துறை அனுப்பப்பட்டது, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் வந்தது, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது அது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், பட் நீங்கள் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படியும் ஒரு 4000 ஏறந்தான் எடுத்திருப்பீங்க, அதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது.
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அதை எவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ பிகாஸ் உங்களோட சிபில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது உங்களோட சிபிலை இம்பாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து லோன் எடுக்கிற மாதிரி கான்செப்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க பிரதர். ஆனால் ஃபியூச்சரில் வந்துட்டு வீடு விசிட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா விதம் வந்துட்டு இதுவுமே இருக்குது, உரிமையும் இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணி விட்ருங்க. ஏகே கிரியேட்டர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நானும் பார்த்தீங்கன்னா கேஷ் அகைன் அப்ளிகேஷன் வந்துட்டு பேமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதில் எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் ப்ரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர் நீங்கள் ஆல்ரெடி நிறைய டைம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. இது இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நான், அதில் நீங்கள் என்ன செய்யணும் எப்படி ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் பிரதர். ஆர்த்தி சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா சும்மா டோஸ்லெஸ் ஆப்பில் வந்துட்டு என்கொயரி பண்ணானா அமௌண்ட்டை வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க, 7 days அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஏதாவது வருமா, கொஞ்சம் வந்துட்டு மணி தேவைப்பட்டது அதான் வந்துட்டு என்கொயரி பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க கொஞ்சம் மணி தேவைப்பட்டது, அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சும்மா என்கொயரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு, ஏன்னா உங்களுக்கு எதனால் இதை சொல்கிறேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு இதில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சே இதில் போய் மாட்டுறீங்க பார்த்தீங்களா. இந்த 7 days அப்ளிகேஷனில் வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வேறு கேட்குறீங்க. நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், நம்ம சேனலை நீங்கள் நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாக உங்கள் இந்த பேரில் இந்த ஐடியில் எனக்கு மெசேஜ் வந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் நான். தயவு செஞ்சு அந்த தவறுகளை செய்யாதீங்க. இப்போ இருக்கிற கஷ்டம் வந்துட்டு நமக்கு பண கஷ்டம் மட்டும்தான், ஆனால் இதில் இவனுக்கு லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மான மரியாதைலாம் வந்துட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் போய் லோன் எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. அதனால தான் இதனுடைய பேரை கூட சொல்லாமல் வந்துட்டு இருந்தேன் நான். ஆனால் நிறைய பேர் அந்த ஆப்பை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்கறதுனால தான் அதை வீடியோ வந்துட்டு எடுக்கிற வந்து கட்டாயத்தில் வந்துட்டு இருக்கிறேன் நான். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் கண்டிப்பாக இதில் வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வரும் சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு பயப்பட தேவையில்ல. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் போதும், விடாமல் இருங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூசர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் ரிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்துட்டு அண்டர் ரிவ்யூன்னு வருதுன்னா சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர் இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது தான் பிரதர். ஏன்னா இது வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் இந்த அப்டேட்டிங் பிரச்சனை அப்படின்றது நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிஜெக்ட் அடிச்சு விட்றது, உங்களுக்கு தான் பரவாயில்ல கொஞ்ச நாளாக வந்துட்டு அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு 24x48 hours வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இதே இஷ்யூவே வந்துட்டுருக்குன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்களோட ஆஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஏன்னா இது என்ன இஷ்யூ அப்படின்றது இல்லைன்னா அந்த ஆப்பை கூட ஒரு தடவை நீங்கள் வந்து 48 hours கழிச்சு நீங்கள் அந்த ஆப்பை ஒரு டைம் கூட வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ஏதாவது அப்டேட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரென்சி மகேஷ் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ, கிரெடிட் என்கொயரியில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, சிபில் வந்துட்டு சிபில் ஸ்கோர் வேறு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இதில் வந்துட்டு நீங்கள் 3ன்றது வந்துட்டு இவங்க அதிகமாக தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இதில் 1 தான் இருக்கணும், இல்லை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இது சிபில் ஸ்கோரில் சிபில் என்கொயரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருந்தாலே அது கம்மியான 1 தான், பட் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூனால கூட உங்களுக்கு வந்து இந்த லோன் கொடுக்காம போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால கூட கொடுக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் எதுக்கும் வந்துட்டு அதில் டேட் உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இத்தனை நாள் கழிச்சு நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த டேட்டுக்கு அப்புறம் சிபில் எந்த என்கொயரியுமே பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஹரி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ குயிக் மணியில் வந்துட்டு நான் லோன் ட்ரை பண்ணியிருந்தேன், லோன் வந்துட்டு பேமெண்ட்டும் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மெசேஜுமே வரல. நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 7 days அப்ளிகேஷன் தான், நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதை மட்டுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே வந்துட்டு போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி இவனுங்க இதே வேலையை தான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதனால் வந்துட்டு வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும்.